வேலையில்லா திண்டாட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும், இளைஞர்கள் வேலை தேடி அலைவதையும் குறிப்பிட்டு பேசியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த 15 மாதங்களில் மட்டும் 882 வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் இதுவரை 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை புதுக்கல்லூரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 1,00,000 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வேலை கிடைக்கப் பெற்ற 1,00,000 பேரில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் சமூக நீதி எனவும், இதுதான் திராவிட மாடல் எனவும் கூறினார். கடந்த ஓராண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு தொழில் ஒப்பந்தங்களின் காரணமாக ஏறத்தாழ 2,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கவிருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதற்காக பலன்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெறுவார்கள் என தெரிவித்தார். கடந்த 15 மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டோட பல்வேறு நகரங்களில் பெரிய அளவில் 65 ஜாப் ஃபேர்ஸ் பயிற்சி முகாம், வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் 65 இடத்தில் நடத்தப்பட்டிருக்கு. சிறிய அளவில் 817 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. மொத்தமாக 882 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகாம்கள் மூலமாக இத்துறையோட ஆர்வத்தை நான் பார்க்குறப்போ, இந்த முகாம்கள் மூலமாக இதுவரைக்கும் 15,691 நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கு. 15,691 நிறுவனங்கள் இந்த முகாம்களை பங்கெடுத்திருக்கு. இதுவரை நடந்த முகாம்களை 99,989 பேர் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கே எல்லோரும் தெரிவித்தாங்க, அதைத்தான் நானும் வழிமொழிகிறேன். 10வது படித்தவங்களிலிருந்து இன்ஜினியரிங் படித்தவங்க வரைக்கும் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இந்த வேலைவாய்ப்பை பெற்றவர்களில் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் இருக்காங்க என்பது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். இதுதான் திராவிட மாடல், அதனுடைய அடையாளம். 1,00,000 என்பது முடிவல்ல, இது தொடக்கம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டுக்கு 1,00,000 பேருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு இந்த கணக்கை கூட்டி பாருங்க. எனவே அந்த வகையில் ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதை ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும். ஒரு இளைஞருக்கு வேலை கிடைப்பதன் மூலமாக ஒரு குடும்பம் முன்னேறுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய தலைமுறையும் முன்னேற்ற பாதைக்கு வருகிறது.